வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் கிளாஸ் 1 வகுப்பு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணால் மண்டேனா 27 மார்ச்லேருந்து அது வந்து 17 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு 20 நாள் டைம் இருக்குது. ஓகேவா, அதுக்குள்ளார நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக இந்த வீடியோஸ் போட்டுகிட்டே வரேன். ஸோ நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து தப்பு தப்பாக ஃபில் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து குழுக்களில் பேர் வந்துமே அவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்காம போயிடுது. ஸோ இந்த தப்பு வந்து எப்படி நடக்குதுன்னா, ஒன்று தானாக ஃபில் பண்ணுறாங்க, இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் போய் கொடுத்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ப்ரௌசிங் சென்டருக்குலாம் இதை பற்றி தெரியவே தெரியாதனால இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ அதை வச்சு தப்பு தப்பாக போயிடுது. பாவம் அவங்களுக்கு வந்து குழுக்களில் இது எப்படி இருக்குன்னா, குழுக்களில் பேர் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், ஐயோ தப்பாக ஃபில் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே வார்த்தை தான், ஏதோ சின்ன தப்பு இருந்தாலும் கேந்திரிய வித்யாலயாவில் வந்து உங்கள் அட்மிஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அங்கே போய் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு ரிக்வஸ்ட் போட்டால் கூட பண்ணவே முடியாது. என்னென்னா நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் அப்ளை பண்ணுறதுனால அவங்க வந்து டக்கு 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 டக்குன்னு எவ்வளோ அப்ளிகேஷன் கேன்சல் ஆகுதோ அதை பற்றி அவங்க கவலை கூட பட மாட்டாங்க. ஏதோ சின்ன தப்பு இருந்ததுன்னா போங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதோட வேதனை ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா, போன வருஷத்துலேருந்து இந்த ஒரு சர்வீஸாக ஆரம்பித்தேன். சரி, நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும், கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன்ஸ் பற்றி எப்படி ப்ராப்பராக போய் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரிஞ்சதுனால ஓகே, இதனை ஒரு சர்வீஸாக பண்ணி நிறைய பேருக்கு போன வருஷம் நான் அப்ளை பண்ணி எல்லாருக்குமே அட்லீஸ்ட் 90% எல்லாருக்குமே வந்து அட்மிஷன்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதே சர்வீஸை தான் இந்த வருஷமும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்கிட்ட எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் எனக்கு ஷேர் பண்ணணும். ஓகேவா, வீடியோக்குள்ளார போவோம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ நான் வந்து போன வருஷமே போட்டிருந்தேன். ஸோ எதுவுமே டீட்டெயில்ஸ் மாறல, உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அது காமனான இருக்கும், பட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறலாம். அது ஏதாச்சும் மாறி இருந்ததுன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கோ. ஏன்னா 27ஆம் தேதி ஆன்லைன் சிஸ்டம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. ஏதாவது சேஞ்சஸ்னால் மைனராக இருக்கும், பட் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்டருந்து நான் வாங்கிடுவேன். ஸோ அந்த மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்கிறது இந்த யூடியூப் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டீட்டெயிலாக இருக்கும். ஒரு 8 நிமிஷம் வீடியோ, அதில் எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதுதான் வந்து ஆன்லைன் லிங்க்கு, இந்த லிங்கில் தான் நீங்கள் போய் கிளிக் பண்ணிவிட்டு அட்மிஷன்ஸே போட போகிறீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு லாகின் கோடு வரும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எப்படின்ட்டு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதுவும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தப்பாக நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த 20 நாளுக்குள்ளார உங்களுக்கு டைம் இருக்கும். ஓகே, நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் போட்டு பார்க்குறீங்க, ஓகேவா, இல்லை யார்ட்டே கேட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லை. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்து பார்ப்பீங்க, ஐயோ இது தப்பாக இருக்குது இதை மாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அது கூட மாற்றிக்கலாம் நம்ம, அதுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அது மாதிரி கிடையாது, இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் நான் பண்ணி தருவோம் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் நான் உங்கள்கிட்ட ஃபில்அப் பண்ணி உங்கள்கிட்ட அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சார் இது ஏதாவது தப்பாக இருக்குது இது கொஞ்சம் மாற்றி கொடுங்கன்னா நம்ம நேராக போய் மாற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு சர்வீஸும் நடக்குது. இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் ஃபில்அப் பண்ணிட்டு வந்து ஏதோ தப்புன்னு நினைக்கிறீங்க, ஓகே திருப்பி ப்ரௌசிங் சென்டர் போக முடியாதுன்னா என்கிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் மாதிரி நான் ஃபேஸ்புக்லேயும் வந்து ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஸோ அந்த அதுக்கு வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன், இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இதையும் போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறேன்னா அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணி கொடுத்துருவேன், எல்லாமே லக் தான். அப்ளிகேஷன் நான் ஃபில் பண்ணுறதுனால அட்மிஷன் கேரண்டி கிடையாது, பட் கரெக்டாக தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணி கொடுக்குறதுனா உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகம். உங்களுக்கு குழுக்களில் பேர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிற சான்சஸ் அதிகம். ஸோ அதுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா, எல்லாமே குழுக்கள் தான், லாட்ரி சிஸ்டம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட 1000-2000 அப்ளிகேஷன்ஸ் போகும், அதில் வந்து அவங்க குழுக்கள் பண்ணி உங்கள் பேர் வந்ததுன்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் டைரெக்டாக ஸ்கூலில் போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கணும். அதுக்கு தான் டாக்குமெண்ட்ஸ் அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஒன்லி லக்கு தான் இது. ஓகேவா, அப்ளை பண்ணுங்க, அதாவது அப்ளை பண்ணால் கிடைக்குமா கிடைக்காத அதெல்லாம் இது எனக்கு அப்ளை பண்ணலாமா சார் கிடைக்குமா சார் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா சார் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணாலும் என்ன, ஏதோ தப்பு பண்ணியிருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்கூலில், ஓகே கேட்கலாம், ஓகே இந்த தப்பு இருக்குங்க சரி பண்ண முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கிளாஸ் கேட்குறதுல. ஓகே, அட்மிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் காசு இருக்கும், அது பற்றி மற்றதுக்கு எதுக்குமே இருக்காது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் க்ரைட்டீரியா என்னன்னு நான் இது நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன், திருப்பி சொல்கிறேன். 6 வயசு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏப்ரல் வர, ஃபஸ்ட்டு ஏப்ரல் உங்களுக்கு வந்து 6 வயசு உங்கள் குழந்தைக்கு முடிஞ்சிருக்கா
அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா பண்ணவே முடியாது. 6 வயசு முடியல, 6 வயசு வந்து ஏப்ரல் 15 இல்லை மே 15 மே 20 எப்போ முடிஞ்சாலும் சரி பண்ணவே முடியாது. 8 வயசுக்குள்ளார இருக்கணும், 8 வயசு முடிஞ்சதுன்னா அவங்க வந்து அடுத்த கிளாஸ்க்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அதனால 6 to 8 இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஆன்லைன் அட்மிஷன் நான் சொன்ன மாதிரி 27 மார்ச் ஸ்டார்ட் ஆகுது, 17 ஏப்ரல் வரைக்கும் போகுது. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி நிறைய பேர், நான் நிறைய வீடியோவில் இந்த வருஷம் நான் போட்ட வீடியோலலாம் சொல்லிகிட்டே வந்தேன் இந்த சர்வீஸ் பண்ணுறேன். இல்லை போன வருஷமும் என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இந்த வருஷம் கண்டிப்பாக சார் நீங்கள் தான் ஃபில்அப் பண்ணி தரணும்னு. இமெயிலில் ஆல்ரெடி எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டாங்க நிறைய பேர், ஏகப்பட்ட பேர். ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னா ஒரே ரிக்வஸ்ட்டு என்னை வந்து ஞாபகப்படுத்துங்க, நான் எதுவுமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கல. எனக்கு வந்து திருப்பி வந்து 28 அப்புறம் என்னை 27ஆம் தேதி ஆரம்பிக்கிற அன்றைக்கே நம்ம பண்ண வேண்டாம், பொறுமையாக டைம் இருக்குது. ஸோ 28 மார்ச்சுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? அதுவும் கால் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையில் 11 மணிக்கு மேலே, அப்புறம் வந்து ஈவினிங் வந்து 7 மணிக்குள்ளார பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு மேலெலாம் பண்ணாதீங்க, காலையில் 7:30 இல்லை நைட்டு 9:30 10 மணிக்கெலாம் பண்ணாதீங்க. ஸோ 11 to 7 காலையில் 11:00 7 மணிக்குள்ளார எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எப்படி செக் பண்ணுறதுன்னு இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் வயது என்னென்ன இருக்குது. இதில் இந்த வீடியோவிலேருந்து 1 to 10 வரைக்கும் கிளியராக போட்டுட்டேன். அதே மாதிரி என்னென்ன கோட்டா இருக்குதுன்னு அது இதெல்லாம் ரிப்பீட்டடாக சொல்கிறது கேட்டுக்கோங்க, ஏன்னா சில பேர் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்குது, ஓசின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் கேட்டகரி, எதுலேயுமே வராதவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் ஓப்பன் கேட்டகரியில் வரேன்னா உங்கள் வந்து உங்களை வந்து இடபிள்யூஎஸில் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பிபிஎல்னு ஒன்று இருக்குது, பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம், அது வந்து ஆர்டிஇ கோட்டாவில் வரும். அதே மாதிரி இந்த சீட் வரலைன்னா கூட அவங்க அடிஷ்னலாக எஸ்சி எஸ்டி ஓபிசியும் எடுத்துக்கோங்க, அது ஆர்டிஇலையும் வரும், தனியாகவும் எஸ்சி எஸ்டி ஓபிசி தனியாகவும் எடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த தனி பர்சன்டேஜ். எஸ்சி எஸ்டியில் வந்தீங்கன்னா அதுவும் எடுப்பாங்க. ஓகேவா? ஆர்டிஇன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 கிலோமீட்டர், சென்னையில் இருந்தீங்கன்னா 5 கிலோமீட்டர், சென்னை விட்டு வேறு எந்த இதில் இருந்தாலும் 8 கிலோமீட்டருக்குள்ளார உங்கள் வீடு இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆர்டிஇயில். ஸோ அப்புறம் ஆர்டிஇயில் வந்துட்டீங்களா உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ ஆர்டிஇயில் இருந்தால் லக்கு ஜாஸ்தி இருக்குது, அதான் சொல்லுவேன். அதே மாதிரி ப்ரையாரிட்டி கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா இது கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ப்ரையாரிட்டி. இதுக்கு வந்து சீட்டு கவுண்ட்லாம் கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க குழந்தைங்களே வந்து அங்கே கிட்டத்தட்ட 30-40 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. அது போக தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட் கொடுப்பாங்க. இதே முடிஞ்சிட்டு சீட்டு பாக்கி இருந்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போவோம், ஸ்டேட் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட் போவோம். அதை போக கடைசியில் தான் ப்ரைவேட்டுக்கு போவோம். ஓகேவா? அடிஷ்னல் இந்த சீட்லாம் கொடுக்க முடியாமல் வந்து ப்ரைவேட்டில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் போய். ஸோ இந்த கேட்டகரி வர்றது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ இதில் உங்களுக்கு ஆர்டிஇ எஸ்சி எஸ்டி முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியார், நீங்கள் வந்து தனியாரில் வேலை செய்கிறீங்க, தனியார் ஐடி கம்பெனியில் வேலை செய்யுங்க, தனியார் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இல்லை ஒரு லேபராக இருக்கீங்க, ஆட்டோ டிரைவராக இருக்கீங்க, இல்லை தனியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எது இருந்தாலும் தனியார், கவர்மெண்ட் விட்டு நீங்கள் எது பண்ணாலும் தனியார். ஸோ அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கிடையாது, என்ன டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் இந்த லிங்க்கு இதெல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவோம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா இடபிள்யூஎஸ் ஓசி ஓப்பன் ஜென்ரல் கேட்டகரிக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன பண்ணுன்ட்டுனு. அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்மென், நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க, எக்ஸ்சர்விஸ்மேன் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர்ட் இருக்கீங்கன்னா எக்ஸ்சர்விஸ்மேனுக்கும் அதே தான் கண்டிப்பாக. எக்ஸ்சர்விஸ்மேன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே ரிட்டையர்ட் ஆயிருந்தீங்கன்னா கேட்டகரி 2 3 வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இதையும் போய் பாருங்கள். அதே மாதிரி கொரோனாவில் அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரையும் இழந்த அநாத குழந்தைகள், கொரோனா ஆர்ஃபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அட்மிஷன்ஸ் போட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் டைரெக்டாக கேந்திர வித்யாலயில அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு எந்த காம்படிஷனும் கிடையாது, அவங்க போய் சேர்ந்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த இதில் என்னோடய யூடியூப் சேனலில் அதோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். அவங்க வந்து எப்படி சர்டிஃபிகேட் வாங்குறோம், என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒற்றை பெண் குழந்தை இல்லை ரெட்டை குழந்தையாக இருந்ததுன்னா 3 குழந்தை ஒரே பிரசவத்தில் பிறந்ததுன்னா அதுக்கும் வந்து அவங்க சீட் கொடுக்குறாங்க. அதுக்கு எஸ்ஜிசி சிங்கிள் கேர்ள் சைல்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. பட் இது ரெட்டை குழந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சீட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எல்லாமே போட்டுருவாங்க. தனித்தனியாக இதுக்கும் போடலாமா அதுக்கும் போடலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எல்லாமே ஒன்று தாங்க. நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் போட்டு ஒரே
ஒரே அப்ளிகேஷனில் தான் வரும். சிங்கிள் ஜிகல் கேர்ள் சைண்டாக இருந்தாலும் ஒன்றே இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதாக இருந்தாலும் எல்லாமே ஒரே அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுவீங்க. பட் அது குழுக்களில் வந்து ஒவ்வொரு தனித்தனி இதுக்கும் ஒவ்வொரு கோட்டாக்கும் தனித்தனியாக குழுக்குவாங்க. ஸோ எதில் பேர் வந்தாலும் அந்த கோட்டாவில் நீங்கள் போய் அப்ளை. இப்போ வந்து உங்கள் குழுக்களில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, குழுக்களில் ஸ்டேட் கவர்மெண்ட் இது வந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கீங்க, ஓபிசியாக இருக்கீங்கன்னா ஓபிசியில் உங்கள் பேர் வந்துச்சுன்னா அதில் போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ குழுக்கள்ங்கிறது வந்து உங்கள் இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுவீங்க. கடைசியில் குழுக்களில் எதில் பேர் வருதோ அதில் தான் போகும். ஸோ சிங்கிள் கேர்ள் சைல்டு, அதே மாதிரி தேவையான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, சர்டிஃபிகேட்ஸ் தேவை இந்த அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் என்னென்ன வீடியோ அட்மிஷன் போடும்போது அட்மிஷன். இந்த வீடியோவும் பார்த்தா கூட உங்களுக்கு எனக்கு என்னென்ன அனுப்பணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதையும் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். மேபி நான் அது இதை ஹைலைட் பண்ணி வச்சிடறேன், இதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரே அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மூணு ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மூணு ஸ்கூல் சாய்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு அந்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதே கூட அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி எங்கள் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா டோட்டலாக 51 ஸ்கூல் இருக்குது. ஓகேவா, 51 ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாடுல இருக்குது. அந்த தமிழ்நாடு ஸ்கூல்ஸோட லிஸ்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு இருக்குது, அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம் இந்த ஸ்கூல்லலாம் எனக்கு ட்ரை பண்ணணுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட்லேருந்து 11th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஸ்கூலில் வேகன்சி இருந்ததுன்னா ஸ்கூலில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஆன்லைன் ஃபார்ம் சொல்லுவாங்க. அங்கே ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்லேயே ஓட்டியிருக்கும். ஸோ செகண்ட்லேருந்து 11th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிடையாது, டைரெக்டாக ஸ்கூலில் வேகன்சி இருந்தால் மட்டும்தான். ஓகேவா, எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தேர்ட் இப்போ ப்ரைவேட்டில் படிச்சுட்டுருக்கேன் ஃபோர்த்து போடலாமா அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 சீட்டு தான் இருக்கும் வேகன்ட்டு. அந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர் போட்டி போடுவாங்க. ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அது வந்து நீங்கள் நேராக பக்கத்தில் ஸ்கூல் இருந்ததுன்னா நேராக ஸ்கூலுக்கு போய் கேட்டுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி பாலவாட்டிக்கான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க போன வருஷம். பாலவாட்டிக்காவும் இந்த வருஷம் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. போன வருஷம் 2 ஸ்கூலில் தான் ஆரம்பித்தாங்க. அதுவும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், எந்த ஸ்கூல்லையும் கிடையாது, கேவி ஐஐடியில் இருக்குது, கேவி ஜிப்மர் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து டைரெக்டாக ஸ்கூலுக்கு தான் போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலவாட்டிக்கா ப்ரீகேஜி மட்டும்தான் அட்மிஷன் போடுறதா கேள்விப்பட்டேன். ஸோ ப்ரீகேஜிக்கு மட்டும்தான், 3 கம்ப்ளீட் ஆகுதுன்னா ப்ரீகேஜிக்கு நீங்கள் டைரெக்டாக கேந்திரிய வித்யா சென்னையில் இருந்தீங்கன்னா ஐஐடிக்கு போயிடுங்க, இதில் கிண்டியில் அடையாரில் இருக்குது. அதே மாதிரி கேவி நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா கேவி ஜிப்மரில் போய் நீங்கள் டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க, ஆன்லைன் கிடையாது. ஓகேவா, ஸோ இது ப்ரீகேஜிக்கு மட்டும்தான். எல்கேஜி யூகேஜிலாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ப்ரீகேஜியில் இருக்கவங்க போன வருஷம் அப்ளை பண்ணவங்க இப்போ எல்கேஜி போயிடுவாங்க, எல்கேஜியில் இருக்கவங்க யூகேஜி போயிடுவாங்க, யூகேஜியில் இருக்கவங்கள டைரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு சான்ஸ் இருக்கிறது வந்து ப்ரீகேஜியில் தான். ஸோ இதுக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு செக்ஷன் தான் இருக்குது, 45-50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஓகேவா, போய் நீங்கள் நேராக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் நான் வந்து 2023-24 இந்த கல்வி ஆண்டுக்கான அட்மிஷன்ஸ்க்கு எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இது பிளேலிஸ்ட் மாதிரி சொல்லுவாங்க, வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து அந்த லிங்க்லேயே நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எல்லா என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்குன்னு பார்த்துட்டு அது தகுந்தாப்பில் எந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இது அவ்வளோதான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு இது பார்த்துக்கலாம். நம்ம நான் சொன்ன மாதிரி என்னோடய ஃபேஸ்புக் சேனல் இதை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து போன வருஷம் போட்ட வீடியோ, இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே கிளியராக போட்டிருக்கேன் என்னென்ன எனக்கு அனுப்பணுன்ட்டுன்னு, இதில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே போய் இதை இந்த வீடியோ வந்து நான் சொன்னேன்னா 8.5 தான் இருக்குது, பூரா பாருங்கள். இல்லை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னா குழந்தையோட ஆதார், பர்த் சர்டிஃபிகேட்டு, பிளட் குரூப் என்னென்னு தேவை, அதே மாதிரி பேரண்டோட அம்மா அப்பாவோட ஃபுல் அட்ரஸ், பேர் எல்லாம் தேவை, வாட்ஸ்அப் நம்பரு, இமெயில் அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ். உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக வேணும், உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுங்க. எந்த கேஸ்ட் கேட்டகரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பும். இல்லை கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா ஓகேவா, ஸோ அதுக்கும் வந்து கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா அதோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் இருந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் எனக்கு ரெண்டுமே அனுப்புங்க. அதேமாதிரி உங்களோட ஸ்கூலில் ப்ரிஃபரன்ஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. ஓகேவா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதான் ப்ரையாரிட்டி கேட்டகரி, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு அனுப்புங்க. இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவை நான்